வணக்கம். கலாம் செய்திகள். வாசிப்பவர் லோகநாயகி. பழனி தைப்பூச பாதுகாப்பு ஏற்பாடு. டிஐஜி மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆய்வு. பழனி மலைக்கோயிலில் தைப்பூச பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சனிக்கிழமை டிஐஜி ஜோஷி நிர்மல்குமார் ஆய்வு மேற்கொண்டார். பழனியில் தைப்பூச திருவிழாவில் வரும் ஜனவரி 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இத்திருவிழா துவங்குகிறது. இதில் வெள்ளித் தேரோட்டம் மற்றும் திருக்கல்யாணம் போன்றவை நடைபெறவுள்ளது. மேலும் ஜனவரி 21ஆம் தேதி தைப்பூச தேரோட்டம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. இந்த இரு முக்கிய திருநாள்களின் போது பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பழனி வரும் பக்தர்களுக்கு பல்வேறு பாதுகாப்பு மற்றும் சுகாதார ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை ஏற்பாடு செய்துள்ளது. பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சுமார் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கோவிலுக்கு வரும் பக்தர்களை முறைப்படுத்தி பாத விநாயகர் கோவிலில் இருந்து குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக யானைப்பாதை படிவழியில் செல்லவும், இறங்கும் பக்தர்கள் படிப்பாதை படிவழியில் இறங்கவும் ஒரு வழிப்பாதை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கிரி வீதியில் பல்வேறு பகுதிகளிலும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அதில் காவலர்கள் நின்று கண்காணிக்கவும், கிரி வீதியில் உள்ள கேமராக்களை ஒருங்கிணைத்து பாத விநாயகர் கோயில் அருகே கட்டுப்பாட்டு அறை நிர்மாணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை இன்று திண்டுக்கல் சரக டிஐஜி ஜோஷி நிர்மல்குமார் ஆய்வு செய்தார். அவருடன் திண்டுக்கல் எஸ்பி சக்திவேல், பழனி டிஎஸ்பி விவேகானந்தன், பழனி கோயில் இணை ஆணையர் செல்வராஜ், உதவி ஆணையாளர் செந்தில்குமார், நகராட்சி ஆணையாளர் நாராயணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பக்தர்கள் அவசர காலத்தில் அழைக்க வேண்டிய இலவச தொலைபேசி எண்களை ஆங்காங்கே தெரியும்படி வைக்கவும், வரிசையில் நிற்கும் பக்தர்கள் ஆபத்து காலத்தில் உடனடியாக வெளியேற்ற வேண்டிய பாதைகளையும் தயார் நிலையில் வைக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் காவல் ஆய்வாளர்கள் செந்தில்குமார், முத்துலட்சுமி, பொன்னிவளவன், பாலமுருகன், கோயில் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள், நகராட்சி சார்பில் அதிகாரிகளும் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். கலாம் செய்திகளுக்காக பழனி சுரேஷ்.